Hi friends good morning இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்க்க போகிற டாபிக் சிந்து வெளி நாகரிகம் சிக்ஸ்த்து டேம் ஒன்னில் வந்து இந்த டாபிக் கவர் ஆகுது ஸோ பார்த்துக்கோங்க இதில் வந்து நமக்கு வந்து இந்த சிந்து வெளி வந்து இந்த புக்கு இல்லாமல் வேறு எந்தெந்த புக்லையெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த்து சமச்சீர் நியூ சமச்சீர் புக்ஸில் சிக்ஸ்த் டேர்ம் ஒன் நைன்த்து டேர்ம் ஒன் லெவன்த்து வால்யூம் ஒன் ஹிஸ்டரி லெவன்த்து எத்திக்ஸ் இந்த நாலு தான் இது கவர் ஆகுது இந்த 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 எத்தனை கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபது கொஷின்ஸ் இருக்குது ரொம்ப முக்கியமான கொஷின் இதை படிச்சுக்கோங்க இதை படித்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஷினும் மிஸ் ஆகாது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இயரோட அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சிலபஸ் வைஸ் தான் வந்து நான் கவர் பண்ண போகிறேன் ஸோ இந்த சிந்துவெளி நாகரிகங்கிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் இந்த சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு இதுக்கு ஏன் வந்து பெயர் வந்து சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதிக்கரையில் செழித்து வளர்ந்தமையால் இதற்கு பெயர் வந்து சிந்து வெளி நாகரிகம் நோட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து முதல் கேள்வி முதல் கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா உலகின் தொன்மையான நாகரிகங்கள் எவை இதுதான் வந்து முதல் கேள்வி மெசபட்டோமியா நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் எகிப்திய நாகரிகம் சீன நாகரிகம் இதை கால வரிசைப்படி பார்த்துக்கோங்க மெசபடோமியா நாகரிகம் மூவாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் சிந்துவெளி நாகரிகம் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பொது ஆண்டிற்கு முன் எகிப்த நாகரிகம் மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு பொது ஆண்டிற்கு முன் சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு முதல் கேள்வி உலகின் தொன்மையான நாகரிகங்கள் இந்த அனைத்து நாகரிகங்களும் நதிக்கரை நாகரிகங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க அனைத்து நாகரிகங்களும் நதிக்கரை நாகரிகங்கள் இரண்டாவது கேள்வி மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி இது வந்து உங்களுக்கு வந்து கூற்று காரணம் கொடுத்து கேட்பாங்க ஸோ இதையும் பார்த்துக்கோங்க இதில் மூணு மூணு பாயிண்ட் வந்து முக்கியமாக கொடுத்துருக்காங்க அது என்ன நோட் பண்ணிக்கோங்க வளமான மண் ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயனுள்ளதாக அமைந்தது போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்தனர் இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கேள்வி ரெண்டு கேள்வி மூணு ஹரப்பா அப்படிங்கிறது புதையுண்ட நகரம் நோட் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க முகஞ்சதாரோனா இறந்தவர் மேடுன்னு சொல்லுவோம் அது வந்து பின்னாடி உள்ள புக்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம் கேள்வி நாலு ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் டேஸ் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் சார்லஸ் மேசன் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் டேஸ் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் அப்படின்னா சார்லஸ் மேசன் இந்த நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி உள்ள லெசன்ஸில் வந்து நமக்கு இந்த சார்லஸ் மேசன் பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க டீடைல்டா அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஹரப்பாவுக்கு வந்து உள்ள வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க கேள்வி நாலு கேள்வி அஞ்சு டேஸ் என்ற இடத்தில் நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க கேள்வி ஏழு ஹரப்பா மற்றும் முகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நோட் பண்ணிக்கோங்க ஹரப்பா மற்றும் முகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த ஆரம்பித்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கேள்வி எட்டு நாகரிகம் என்ற வார்த்தை டேஸ் என்ற வார்த்தை என்பது டேஸ் என்ற வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது நாகரிகம் என்ற வார்த்தை லத்தின் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் நகரம் நோட் பண்ணிக்கோங்க கேள்வி ஒன்பது கேள்வி ஒன்பது தொல்பொருள் ஆய்வுத்துறையின் துறையின் இயக்குனர் டேஸ் என்பவர் ஹரப்பாவிற்கும் முகஞ்சாதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் தொல்துறை ஆய்வுத்துறையின் இயக்குனர் டேஸ் என்பவர் ஹரப்பாவிற்கும் முகஞ்சாதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் சார் ஜான் மார்சல் கேள்வி ஒன்பது குரூப் ஒன் டூ தௌசண்ட் லெவன் பிரில்லிம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார் ஜான் மார்சல் கரப்பாவிற்கும் முகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் கேள்வி பத்து இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு டேஸ் என்ற நில அளவியாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது அலெக்சாண்டர் கன்னிங் ஹாங் என்ற நில அளவியாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதனுடைய தலைமையகம் புதுதில்லியில் உள்ளது நோட் பண்ணிக்கோங்க கேள்வி பதினொன்று கால வரையறைன்னு கொடுத்துருக்காங்க காலம் நமக்கு தெரியும் பொது ஆண்டிற்கு முன் சிந்துவெளி நாகரிகம் பொது ஆண்டிற்கு முன் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு மூலம் முடிவு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது இதை நோட் பண்ணிக்கோங்க கேள்வி பனிரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய காலம் சிந்துவெளி நாகரிக சிந்துவெளி நாகரிகத்தோட காலப்பகுதி வந்து வெண்கல காலம்னு சொல்றோம் வெண்கல காலம் அப்படின்னா என்னன்னா மல் மக்கள் வெண்கலத்தால் பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம் கேள்வி பனிரெண்டு கேள்வி பதிமூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது இந்திய எல்லைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட ஹரப்பா நாகரிகங்கள் இருந்த இடங்கள் இந்திய எல்லைக்குள் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்கள் வந்து குரூப் ஒன் ப்ரிலிமினரி டூ தௌசண்ட் செவன்டீனில் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு பத்து ப்ளேஸ் வந்து பத்து இடங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க மொகஞ்சதாரோ அம்ரி கோட்டிஜி இது மூணும் சிந்து பாகிஸ்தான் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க மொகஞ்சதாரோ அம்ரி கோட்டிஜி தென் ஹரப்பா ஹன்வேரி வாலா இது வந்து பஞ்சாப் பாகிஸ்தான் அது ரெண்டு பிளேஸை நோட் பண்ணிக்கோங்க ஹரப்பா ஹரப்பா கன்வேரி வாலா பஞ்சாப் பாகிஸ்தான் தென் அடுத்து மந்தா மந்தா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது அதை நோட் பண்ணிக்கோங்க மந்தா ஜம்மு காஷ்மீர் ராகி கர்கி மிட்டதாய் அப்படின்னு ரெண்டு பிளேஸ் இருக்குது அது ஹரியானாவில் இருக்கு அதையும் நோட் பண்ணிக்கோங்க ராகி கர்கி மிட்டதாய் இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலிபங்கன் ராஜஸ்தான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மொஹஞ்சதாரோ கோட்டிஜி அம்ரி இது வந்து சிந்து பாகிஸ்தான் ஹரப்பா கன்வேரிவாலா பஞ்சாப் பாகிஸ்தான் மந்தா ஜம்மு காஷ்மீர் ராகி கர்கி மிட்டதாய் ஹரியானா காலிபங்கன் ராஜஸ்தான் தோலவிரா லோத்தல் கீழே இருக்கு பாருங்க அது வந்து குஜராத்ல இருக்கு நோட் பண்ணிக்கோங்க பதினான்காவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹரப்ப நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அதற்கான காரணிகள் என்ன இது வந்து கூற்று காரணத்துல கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது சிறப்பான நகர திட்டமிடல் சிறப்பான கட்டிட வேலைப்பாடு தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் சிறப்பான நகர திட்டமிடல் சிறப்பான கட்டிட பண்ணிக்கோங்க கேள்வி எண் பதினைந்து பதினைந்து என்னன்னா ஹரப்பா நாகரிகத்தினுடைய தனித்தன்மை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா திட்டமிட்ட நகர அமைப்பு அதுதான் வந்து ஹரப்பா நாகரிகத்தினுடைய தனித்தன்மை கூற்று காரணம் இதுல வந்து கேட்பாங்க ஆல்ரெடி கேட்டிருக்கவும் செஞ்சிருக்காங்க நமக்கு வந்து இந்த கரப்பான் நகரிக நகரின் திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகள் இருக்குது ஒன்று மேல்நகர அமைப்பு இன்னொன்று கீழ் நகர அமைப்பு மேல்நகர அமைப்பில் வந்து மேற்கு பகுதி வந்து சற்று உயர்ந்ததாக இருக்கும் அதை வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்க கீழ கீழ் நக கீழ்நகர அமைப்பில் வந்து கிழக்கு பகுதி வந்து சற்று தாழ்ந்த உயரமுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மேல்நகர அமைப்பு வந்து நகர நிர்வாகிகள் பயன்படுத்தியிருக்காங்க கீழ்நகர அமைப்பு வந்து பொதுமக்கள் பயன்படுத்தியிருக்காங்க பெருக்குளமும் தானிய களஞ்சியமும் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேல்நகர அமைப்பு ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க பதினாறாவது கேள்வி மெகர்கர் மெகர்கர் அப்படிங்கிறது சிந்து சிந்து வெளி நாகரிகத்துக்கு முன்னோடி வந்து மெகர்கர் அப்படின்றாங்க இது யூபிஎஸ்சியில கூட கேட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம் இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது பொது ஆண்டிற்கு முன் ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பதினாறாவது கேள்வி மெகர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து அதில் முக்கியமா இருக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க தெருக்களும் வீடுகளும் அதுல வந்து தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தனர் அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றனர் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தனர் இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க வீடு கட்ட செங்கற்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தனர் சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்ற்களும் பயன்படுத்தப்பட்டன பெரும்பாலான செங்கற்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தனர் கூரைகளும் சமதளமாக இருந்தன இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது புக் கொடுத்துருக்காங்க அதனால நோட் பண்ணியிருக்கேன் இதையும் பார்த்துக்கோங்க பதினேழாவது கேள்வி கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றனர் ஏனென்றால் அவை வலுவானவை வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை நெருப்பை கூட தாங்கும் அளவிற்கு கடினமானவை அவை நீரினால் கரைவதில்லை பதினேழாவது கேள்வி நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பெருங்குளம் பெருங்குளத்தில் வந்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க இக்குளத்தில் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது இது புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நோட் பண்ணியிருக்கேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதினெட்டாவது கேள்வி செங்கற்கல்லால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று டேஸ் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று டேஸ் என்ற இடத்தில் கட்டப்பட்டுள்ளதுனா ஹரியானாவில் வந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பத்தொன்போதாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினார்கள் ரெண்டாவது பாயிண்ட் பத்தொன்பதாவது கேள்வி இருபதாவது கேள்வி மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்று இருக்கிறது நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்னாவது கேள்வி சுமேரியாவின் அக்காடியா பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள டாஸ் என்னும் இடத்தில் இருந்து அணிகலன்கள் வாங்கியதாக குறிப்பு உள்ளது மெழுகா மெழுகா அப்படிங்கிற மெழுகா அப்படிங்கிற இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் சுமேரியாவின் அக்காடியா பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரம் சிங் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள டேஸ் என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார்னா மெலுக்கா மெலுக்கா என்னும் இடத்துல வந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் இருபத்தி ஒன்னாவது கேள்வி இருபத்தி ரெண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஸ் என்னும் இடத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் லோத்தல் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த லோத்தல் என்னுமிடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இருபத்தி ரெண்டாவது கேள்வி டேஸ் என்னுமிடத்தில் இடத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பநில தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுனா குஜராத்தில் உள்ள லோத்தல் இந்த லோத்தல் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது கேள்வி லோத்தல் என்னும் இடம் குஜராத் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ரெண்டுமே முக்கியமான கேள்வி பார்த்துக்கோங்க இருபத்தி நாலாவது கேள்வி அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது மொகஞ்சதாரோவில் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னா எங்கு உள்ள ஒரு கட்டிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னா மொகஞ்சதாரோ இருபத்தி நாலாவது கேள்வி இருபத்தி அஞ்சாவது கேள்வி ரிப்பீட்டடு தான் சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருபத்தி அஞ்சாவது கேள்வி இருபத்தி ஆறாவது கேள்வி குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க தந்தத்திலான அளவுகோல் டேஸ் மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி நாலு அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோள்களில் இதுதான் மிகச்சிறிய பிரிவு அதை நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறாவது கேள்வி இருபத்தி ஏழாவது கேள்வி மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு அதை நோட் பண்ணிக்கோங்க மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு இருபத்தி ஏழாவது கேள்வி முடிஞ்சு இருபத்தி எட்டாவது கேள்வி நடன மாது என்று குறிப்பிடப்படுகின்ற வெண்கலத்தால் ஆன சிறிய பென்சிலை கிடைத்த இடம் முகஞ்சதாரோ நடன மாது என்று அழைக்கப்படும் வெண்கலத்தாலான ஒரு சிறிய பெண் சிலை கிடைத்த இடம் வந்து முகஞ்சதாரோ இருபத்தி எட்டாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சென்று செம்மவெளி மக்கள் பொதுவாக பருத்தி ஆடைகள் பயன்பாட்டில் இருந்தனர் இருந்தனர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி முப்பதாவது கேள்வி இவர்கள் அறிந்திருந்த உலோகங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க இது புக் பேக்லேயும் கொடுத்துருப்பா தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் நமக்கு கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அறிந்திருந்த உலோகங்கள்னு கொடுத்துட்டு தங்கம் வெள்ளி செம்புன்னு கொடுத்துருந்தாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க தங்கம் வெள்ளி செம்பு ரொம்ப முக்கியமானது இரும்பு பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை அதை வந்து இரும்பு கொடுத்துருந்தா அந்த ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிவிடுங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சிந்து சமவெளி மக்களுக்கு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பின் பயன்படுத்தி தெரியாது இது குரூப் ஒன் டூ தௌசண்ட் செவன்டீனில் கேட்ட ஒரு கூற்று காரணம் கொடுத்து கேட்டிருந்தாங்க ஸோ குரூப் ஒன் டூ தௌசண்ட் செவன்டீன் சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பின் பயன்பற்றி தெரியாது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள் எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள்னால் சிவப்பு நிற மணிக்கற்கள் கார்னில் எண் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கற்களை பயன்படுத்தியிருக்கார்கள் முப்பத்தி மூணாவது கேள்வி கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது அவர்கள் சக்கரத்தையும் பயனையும் அறிந்திருந்தனர் முப்பத்தி நாலாவது கேள்வி மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தனர் அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர் கருப்பு சிவப்பு அதை நோட் பண்ணிக்கோங்க முப்பத்தி அஞ்சாவது கேள்வி சிந்து சமவெளியில் கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது சிந்து சமவெளி மக்களின் வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு இதை நோட் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஆறாவது கேள்வி ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன பொது ஆண்டிற்கு முன் ஹரப்பா சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலம் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம்னு சொல்கிறோம் பொது ஆண்டிற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிக தொடங்கியது அதற்கான காரணங்கள் என்னென்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் முப்பத்தி ஆறாவது கேள்வி ஆட்டின் தரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றம் காடுகள் அழிதல் தொற்று நோய் தாக்குதல் இதெல்லாம் தான் காரணம் இந்த காரணத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க முப்பத்தி ஏழாவது கேள்வி சிந்துவெளி நாகரிகத்தின் பொதுவான உண்மைகள் உலகின் மிக பழமையான நாகரிகங்களுள் ஒன்று சிந்துவெளி நாகரிகம் பழமையான நான்கு நாகரங்க நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் எதுனா இந்த சிந்துவெளி நாகரிகம் முப்பத்தி ஏழாவது கேள்வி பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது எதுனா சிந்துவெளி நாகரிகம் உலகின் முதல் திட்டமிட்ட நகரங்கள் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது முப்பத்தி எட்டாவது கேள்வி முதல் எழுத்து வடிவம் டேஸ் என்பவர்களால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் டேஸ் உருவாக்கப்பட்டதுனால் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி முகஞ்சதாராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது முகஞ்சதாராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஏழாவது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி முடிஞ்சிருச்சு நாற்பதாவது கேள்வி குரூப் ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை கார்பனின் கதிரியக்க ஐசோடாப்பான கர் கார்பன் ஃபோட்டினை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் ஃபோர்டீன் முறை என்று அழைக்கப்படுகிறது நாற்பதாவது கேள்வி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி அந்த மீள் பார்வையின் கொடுத்துருக்கிறது கூட சம்டைம்ஸ் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறன் இருந்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி நாற்பத்தி மூணாவது கேள்வி மொகஞ்சதாராவில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எது மொகஞ்சதாராவில் காணப்படுகின்ற பெருங்குளம் நாற்பத்தி நாலாவது கேள்வி நாகரிக சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பரப்பளவு பாருங்கள் மேற்குல வந்து பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை மேற்கு வெஸ்ட் பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை ஈஸ்டில் பார்த்திங்கன்னா கிழக்கில் காகர் கா ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை காகர் ஹா காகர் டு ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தெற்கில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நாற்பத்தி நாலாவது கேள்வி பார்த்துக்கோங்க நாற்பத்தி அஞ்சு லெசன் முடிஞ்சிருச்சு நமக்கு புக் பேக் வந்தாச்சு நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சிந்து வெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க செம்பு வெண்கலம் தங்கம் வெள்ளி ஆப்ஷன் டூ செம்பு வெள்ளி இரும்பு வெண்கலம் செம்பு தங்கம் இரும்பு வெள்ளி செம்பு வெள்ளி இரும்பு தங்கம் இது நாளில் வந்து மூணு ஆப்ஷனில் வந்து இரும்பு வந்திருக்கும் ஸோ இரு சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பின் பயன்பாடு பற்றி தெரியாது ஸோ ஆப்ஷன் ஏ செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் நாற்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது வெண்கல காலம் ஸோ வெண்கலங்கிறது வந்து உலோகம் அதனால் உலோக காலம் ஆப்ஷன் நாலு உலோக காலம் மெட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க நாற்பத்தி ஏழு ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் அது ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என்று அழைக்கப்படுகிறது நாற்பத்தி எட்டாவது கேள்வி ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் கரெக்ட் திட்டமிட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு அதுதான் முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கூற்று காரணத்தில் கேட்பாங்க கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க நாற்பத்தி எட்டாவது கேள்வி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன்படுத்தி தெரியாது ரெண்டுமே கரெக்டு நான் ஐம்பதாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது மீள் பார்வையில் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுதான் காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருந்தார்கள் கப்பல் கட்டும் தளம் செப்பன் தளம் எங்க இருந்துச்சு லோத்தல் குஜராத்தில் அதையும் பார்த்துக்கோங்க ஐம்பத்தி ஒன்று தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியும் வீடுகள் சுட்டு சங்கர்களால் கட்டப்பட்டன கரெக்டு கருவிகள் இருமினால் செய்யப்பட்டன தவறு பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன கரெக்டு ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை இருந்தது கரெக்டு ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு கரெக்டு தானிய களஞ்சியம் ஹரப்பா நகர நகரங்களின் முக்கிய பகுதியாக விளங்கியது அனைத் கரெக்ட் அனைத்தும் சரி பொருந்தாததை வட்டமிடு காளைகள் ஆடுகள் எருதுகள் பன்றிகள் குதிரைகள் குதிரைகள் பற்றி சிந்துவெளி மக்களுக்கு சிந்துவெளி நாகரிக மக்களுக்கு அறிந்திருக்கவில்லை அதனால் குதிரை தவறான இணையை தவறான இணையை தேர்ந்தெடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தொல்லியல் துறையின் இயக்குனர் வந்து சர் ஜான் மார்சல் கரெக்டு கோட்டை வந்து தானிய களஞ்சியம் கரெக்டு லோத்தல் வந்து கப்பல் கட்டும் தளம் கரெக்டு ஹரப்பா நாகரிகம் எங்கு வளர்ந்ததுன்னா ராவி நதிக்கரையில் வரைந்தது அதனால வந்து காவேரன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தப்பு உலகின் மிக பழமையான நாகரிகம் மெசகோட்டோமியா நாகரிகம் இந்தியாவில் டேஸ் தொல்லியல் ஆய்வுத்துறை டே இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவியாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது அலெக்சாண்டர் கன்னிகாம் டேஸ் தானியங்கள் சேமித்து வைக்க பயன்பட்டுள்ளன தானிய களஞ்சியங்கள் அடுத்து பாருங்க சரியா தவறா மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் கரெக்டு இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வில் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொது பொறுப்பானது கரெக்டு தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது கரெக்டு முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது தவறு முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான கொஷின் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ இறந்தோர் மேடு ஹரப்பா புதையுண்ட நகரம் வெண்கலம் அப்படிங்கிறது உலோகக்கலவை கோட்டை மேடான பகுதி கார்னிலி என்கிறது சிவப்பு மணிக்கல் இதோட இந்த சாப்டர் முடியுது இதை படிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் பார்ட் டூ பார்ட் த்ரீல வந்து இந்த சிந்துவெளி நாகரிகம் பத்தி பற்றி நைன்த் புக்கு லெவன்த்து புக்கு லெவன்த் எத்திக்ஸ் புக் பற்றி உங்களுக்கு கொடுக்குறேன் இதோடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த 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 பிடிஎஃப்லேருந்து உங்களுக்கு எந்த கொஸ்டினுமே எந்த கொஸ்டினுமே மிஸ் ஆகுது நீ மிஸ் ஆகாது நீங்கள் எப்படி கேட்டாலும் இதுலேருந்து ஆன்சர் எடுத்துடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்